வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டியன். செலிடோனியம் மேஜஸ் அப்படின்ற இந்த மருந்து ஹோமியோபதியில் வந்து டிஞ்சர் ஃபார்ம்லையும், டிஞ்சர்னால் அப்படியே அந்த ரா மெட்டீரியல் அப்படியே எடுத்து டிஞ்சர் ஃபார்ம்லேயும், இல்லை வந்து 30 potency 200 potency அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக பல டாக்டர்ஸுக்கும் இல்லை நிறைய பேர் கேள்விப்பட்டதுக்கும் லிவருக்கு நல்ல மெடிசன் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. அதை தாண்டி சயின்டிஃபிக்கலாக அறிவியல் பூர்வமாக இந்த செலிடோனியத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த டிஞ்சர்ஸ் எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுது, அண்ட் பொட்டன்சி ஆல்சோ எந்த அளவுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிய போகிறோம். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா, கேன்சர்லேருந்து பல ரிசர்ச்சில் வந்து கேன்சருக்கு பெஸ்ட் மெடிசன் அண்ட் அதோட வந்து இன்ஃபெக்ஷன்ஸுக்கு அண்ட் போன் ஹெல்த்துக்கு, ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்கு, பெயினுக்கு, இப்படி பல நோய்களுக்கு மல்டி லெவலில் ஒரு போலிகிரிஸ் ரெமெடி மாதிரி செயல்படுறது இந்த செலிடோனியம்ன்ற மெடிசன். இந்த தாவரத்தோட இயல் பெயர் என்ன, இதோட குணம் என்ன, இதை யார் மருத்துவத்தன்மையை முதல்ல கண்டுபிடிச்சா அப்படின்றத நம்ம ஒன்றுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு வந்து செலிடோனியம் ஹோமியோபதிக் பொட்டன்சி 30 and 200 இருக்கிற மெடிக்கல் சப்ஸ்டன்ஸை பற்றியான ரிசர்ச் டேட்டா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ரிசர்ச் டேட்டாஸ் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ரைட், நம்ம அதை தாண்டி இப்போ வந்து விஷயத்துக்குள்ளாடி வருவோம். இந்த செலிடோனியத்துக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன தாவரத்தில் வர்றது தான். இது வந்து கிரேட்டர் சிலாண்டைன் அப்படின்ற ஒரு பிளான்ட், கிரேட்டர் சிலாண்டைன்ற இந்த ஒரு தாவரத்திலிருந்து எடுக்கிறது தான் இந்த செலிடோனியம் மேஜஸ் அப்படின்ற மெடிசின். ஸோ அப்போது இதுக்கு மருத்துவத்தன்மை இருக்கிறதுக்கு குறிப்பிட்ட மருந்துகள் அதில் என்னென்ன இருக்குது, அதில் ஆக்டிவ் ஆல்கலாய்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஐசோக்யோனின் ஆல்கலாய்ட்ஸான செலிடோனைன், பர்பீரின், சாங்குனைரின் அண்டு லெக்டின் அண்டு கால்சியம் அயன், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவ் ஆல்கலாய்ட்ஸ் வந்து இந்த மருத்துக்கு உள்ளாடி அடங்கியிருக்கு. ஸோ இந்த ஆக்டிவ் ஆல்கலாய்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவத்தன்மை உண்டு. குறிப்பாக இதில் வந்து செலியோனிக் ஆசிட் அண்டு செலியோனிக் ஆசிட் ப்ளஸ் இந்த செலிடோனைன் அப்படின்ற ஆல்கலாய்ட்ஸ் தான் நல்ல விதத்தில் மருத்துவத்தன்மை அதிக அளவில் இருக்கிற ஆக்டிவ் ஆல்கலாய்ட்ஸு. இதுக்கு வந்து இதை வந்து எப்போ ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்ஷியன்ட் கிரீஸில் இந்த ஆன்ஷியன்ட் டைம்ஸ்லேயே வந்து இதோட மருத்துவத்தன்மைகளை எடுத்து ஆராய்ச்சி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரைட், நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்கும்போது லிவருக்கு வந்து நல்ல மெடிசின், லிவர் அண்ட் கால் பிளாடருக்கும் நல்ல மெடிசின். லிவர்னால் நமக்கு வந்து மெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கான். அந்த லிவர் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஜீரணத்திலிருந்து ஆரம்பித்து நான் சாப்பிட்றது ஜீரணத்திலேருந்து ஆரம்பித்து கெட்ட டாக்ஸின்ஸை வந்து ப்யூரிஃபை பண்ணி பாடியை டீடாக்சிஃபை பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து பலவிதமான ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறது லிவர். அந்த லிவருக்கு நிறைய காரணங்கள்னால லிவருக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ ஸ்மோக் பண்ணுறதுனால, ஆல்கஹாலிக் எடுக்கிறதுனால ஃபேட்டி லிவர்ஸ் வந்து உருவாகும், இல்லை கொழுப்பு உணவு சாப்பிடும்போது லிவரில் ஃபேட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகும், இப்படி பல விதத்தினால லிவர் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். ஆனால் இந்த நம்ம மெடிசின் இந்த செலிடோனியம் மேஜஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து அதில் ஏற்படுற ஸ்கேரிங், அந்த லிவர் செல்ஸ் அதில் ஏற்படுற ஸ்கேரிங்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. அந்த செல் லிவரோட செல்ஸ் வந்து டெத் ஆகிறத வந்து குறைக்கிறது, ரெடியூஸ் பண்ணுது. அதில் ஃபேட் அக்யூமுலேஷன் ஆகிறத வந்து குறைக்குது, கொழுப்பு வந்து லிவரில் கெட்டாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அண்ட் லிவர் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த அளவுக்கு ஒரு மல்டி தெராபியாக வந்து லிவருக்கு வந்து ஸ்கேரிங் ஆனி சிரோசிஸ் ஆகி லிவர் ஃபெயிலோர் வரலாம். ஸோ அப்போ லிவரை அந்த அளவுக்கு பாதுகாக்குது. லிவருக்கு உள்ளாடி இருக்கிற சின்ன ஒரு ஆர்கான் கால் பிளாடர்னு சொல்லுவாங்க. அந்த கால் பிளாடர் லிவர்லேருந்து செக்ரீட் பண்ணுற பைல் ஜூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். பைல் ஜூஸ்னால் வரவுனால நம்ம ஜீரணத்துக்கெல்லாம் மெயினாக ஷார்ட்டாக சொல்லணும்னா, நம்ம பேதி வந்து ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கு இல்லையா, அதுக்கு காரணமே இந்த பைல் ஜூஸ் தான். ஒன்ஸ் வந்து இந்த பைல் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சுன்னா ஒழுங்காக ஜீரணம் ஆகாது, ரெண்டாவது வந்து பேதி எல்லாம் ஒயிட் கலரில் மாறி போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஜீரணத்துக்கும் பலவிதமான ஃபங்க்ஷன்ஸுக்கும் யூஸ் ஆகுது. இந்த பைலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோட முக்கிய ஃபங்க்ஷன் இந்த கால் பிளாடரோடது. இந்த கால் பிளாடரோட ஃப்ளோ எல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஜீரணம் ஒழுங்காக ஆகும், இல்லை ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கால் பிளாடரையும் ப்ரொடெக்ட் பண்ணுற தன்மை இந்த லிவர் இந்த செலிடோனியத்துக்கு இருக்குது. அதனால தான் முக்கியமாக இது லிவருக்கு ஹோமியோபதியில் பெஸ்ட்டாக ஒன்று யூஸ் பண்ணுற மெடிசன். அண்ட் இது ஆல்சோ சயின்டிஃபிக்கலி வந்து நிறைய ரிசர்ச் டேட்டா ரிவீல்ஸ் பண்ணுறது, என்னமோ சும்மா நம்புறது அப்படி கிடையாது. சயின்டிஃபிக்கலி வந்து மைஸில் வந்து நிறைய டெஸ்ட்டு வந்து இந்த ரேட் எலி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மைஸில் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி வர்ற தகவல்ஸ் தான், அண்ட் ஹியூமன் பீன்ஸுக்கும் வர்ற டேட்டாஸ் தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் அடுத்தது
முக்கியமாக கேன்சருக்கு. நம்ம என்ன கேன்சருக்கு வந்து யூஸ்வலாக நானும் பர்சனலாக பார்த்துருக்கேன் ஒரு லிவர் கேன்சர் பேஷண்ட்டுக்கு. ஸோ கண்டினியூஸாக இந்த மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது. கால் அதாவது ஃபைனல் ஸ்டேஜ் பேஷண்ட்டுக்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருதுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கால் வீக்கம் குறையிறது அண்டு ஓரளவுக்கு ஜீரண சக்தி இன்க்ரீஸ் ஆகுறது, அந்த பேஷண்ட்டோட லைஃப் ஸ்பேம் ரொம்ப அதிகமாச்சு. இப்போ நாளைக்கே மட்டும்தான் சாகுவாங்க அப்படின்ற பேஷண்ட்டுக்கு வந்து லைஃப் ஸ்பேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் யூஸ்வலாக பல ரிசர்ச் உக்ரைனில் நிறைய ரிசர்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த இதை வச்சு சைனாவில் ரிசர்ச்சஸ் நடந்திருக்கு கேன்சர் ரிலேட்டடாக. ஸோ இதில் இந்த செலிடைன் தான் வந்து முக்கிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. உதாரணத்துக்கு வந்து கேன்சர் ஃபைட்டிங் செல்ஸான டி செல்ஸையும் என்ஹெச் செல்ஸையும் வந்து பூஸ்டப் பண்ணுது. ஸோ அதனால் கேன்சருக்கு வந்து நல்ல அகெயின்ஸ்டாக ஆக்ஷன் பண்ணுது. அண்ட் லிவர் கேன்சரோட நிக்கலை பாருங்கள், பேங்க்ரேட்டிக் கேன்சர், ஈசோஃபேஜியல் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், இப்படி வந்து இந்த கேன்சர் பட்டியல் வந்து நீண்டுட்டே போகுது. உதாரணத்துக்கு சைனாவில் வந்து 240 ஈசோஃபேஜியல் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து டூ வீக்ஸ் வந்து இந்த மெடிசனை கண்டினியூஸாக கொடுக்கும்போது ஈசோஃபேஜியல் அந்த கேன்சரோட வீரியம் ரொம்பவே சுருங்கி போனதாக ரிசர்ச் டேட்டாஸ் வந்து சொல்லுது. அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இதில் வந்து போனுக்கு ரொம்ப பண்ணுது. போன் வந்து நிறைய பேருக்கு வந்து கை கால் வலி அண்ட் அதோட வந்து போன்ஸுக்கு வந்து ஆரோக்கியம் இழந்திருப்பாங்க. முக்கிய ரீசன்ஸ் வந்து போனோட மினரல் டென்சிட்டி குறையிறதுனால இல்லை கால்சியம் பற்றாக்குறதுனால இப்படி வந்து பல காரணத்தினால குறையும். அண்ட் இந்த இதில் இருக்கிற சாங்குனானின் ஆல்கலாய்ட்ஸ் வந்து போன் மினரல் டென்சிட்டியை கூட்டுறதோட போன் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. குறிப்பாக தேய்மான பேஷண்ட்டுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த மெடிசன் நல்லா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பெயினை குறைக்கிறதுக்கும் இந்த மெடிசன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓவரால் போன்ஸுக்கும் இது ஒரு நல்ல மெடிசன். அடுத்ததாக பார்த்தோம்னா ஆஸ்மாக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது ஒரு மல்டாக சொன்னேன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால அது மாஸ்ட் செல்ஸும் மாஸ்ட் செல்ஸ் இன்டியூஸ் ஆகி ஹிஸ்டமைன் ப்ரொடக்ஷன் ஆகி ஆஸ்மேட்டிக் அட்டாக் அடிக்கடி இருமல் சளி ஒரு மாதிரி ஆஸ்மா அட்டாக் வர்றவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த செலிடைன் வந்து ஆன்டி ஹிஸ்டமைனாக செயல்பட்டு இந்த ஆஸ்மேட்டிக் அட்டாக்ஸோட வீரியத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம், ஆன்டி வைரலுக்கும் ஹெல்ப் வந்து ஆன்டி ஃபங்கலாகவும் செயல்படுது. அது குறிப்பாக ஈகோலை பாக்டீரியா அண்ட் சியூடோமோனஸ் எராக்னிஸா அப்படின்ற பாக்டீரியா நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸே ரெசிஸ்டண்ட் ஆகும். ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் கேட்கும், அப்போ ரெசிஸ்டண்ட் ஆனால் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து செயல்படாது இந்த பாக்டீரியா மேலே. அதுக்கே இந்த மெடிசின் வந்து செயல்படுதா ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. அண்ட் ஸ்டெப்டோகோக்கல் மியூட்டன்ஸ் அது பல்லி டூத் டீக்கே உருவாக்குற பாக்டீரியா எடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. அண்டு வைரஸை பொறுத்த மட்டில் வந்து குறிப்பாக எய்ட்ஸ் உருவாக்குற ஹெச்ஐவி வைரஸ் மேலே ஆக்ஷன் இருக்குது, அதுவும் மை ஸ்டடீஸில் வந்து வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஹெர்பஸ் சிம்ப்ளஸ் வைரஸ் மேலேயும் நல்ல ஆக்ஷன் இருக்குது. அண்ட் ஃபங்கஸ்லேயும் இதே மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஃபங்கஸுக்கு எதிராகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ அண்ட் இதை தாண்டியும் இதில் வந்து இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறது நல்லாவே நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு திட்டமாக வச்சுருக்கிறதுக்கும் குறிப்பாக இந்த மெடிசன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செலிடோனியத்தோட சயின்டிஃபிக்கல் ஸ்டடீஸ் வந்து ரொம்பவே பெருசு, கடல் அளவுக்கு நீண்டுட்டே போகுது. இந்த கிரேட்டர் செலிடோனியன்ற இந்த பிளான்ட்டில் அந்த அளவுக்கு மருத்துவ தன்மைகள் இருக்குது. ஆனால் இதோட மேஜர் ஃபங்க்ஷன் நமக்கு லிவர்லேயும் கால் பிளாடர்லையும் இருக்கனால லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன். இன்கேஸ் ஆஃப் லிவர் சிரோசிஸாக இருக்கலாம், இல்லை வந்து லிவர்ஸில் ஃபேட்டி லிவராக இருக்கலாம், இல்லை லிவர்ஸில் ஹெப்படைட்டிஸாக இருக்கலாம், இப்படி லிவரில் நிறைய நோய்கள் உண்டு. இது எல்லாத்துக்குமே ஓவரால் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பெஸ்ட் மெடிசனாகவும் இருக்குது இந்த மெடிசன். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இந்த செலிடோனியம் மெஜஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்டு மற்றும் ஒரு பயனுள்ள தகவல் மூலம் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் டாக்டர்லியோ. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அண்ட் கன்சல்டேஷன் தேவைன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் மூலம் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். டெஃபினட்டாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.